மாமனிதன் வைகோ எங்கள் இயக்க தந்தை வைகோ அவர்களை பற்றிய அவர் பொது வாழ்க்கை 56 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டிற்காக தமிழ் மண்ணிற்காக அவர் ஆற்றிய பணிகள் தொண்டுகள் தியாகங்கள் அதை உள்ளடக்கியதுதான் இந்த ஆவணப்படம் செப்டம்பர் 11 அன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் அன்று தொடங்கப்பட்டது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சென்னையை அடுத்து மதுரை அதன் பின் தென் மாவட்டங்களில் உள்ள தெங்காசி சங்கரங்கோயில் புளியங்குடி கோவில்பட்டி சாத்தூர் ராஜபாளையம் போன்ற நகரங்களில் திரையிடப்பட்டு நேற்று கோவையில் நமது மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களால் அங்கு திரையிடப்பட்டது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த எல்லா நகரங்களிலேயும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆவணப்படம் முக்கியமாக நான் ஏற்கனவே பலமுறை கூறியது போல தலைவர் வைகோ அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்காக ஆற்றிய தொண்டுகள் 56 ஆண்டு காலம் உழைத்திருக்கின்றார் அது மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் குறிப்பாக இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் முதல் இரண்டாவது காரணம் இந்த மாமனிதன் வைகோவின் தொண்டுகள் மற்றும் தியாகங்களுக்கு பின்னால் மறுமலர்ச்சி குடும்பங்களின் தியாகங்களும் அர்ப்பணிப்பும் உண்டு அந்த குடும்பங்கள் முக்கியமாக இதை பார்க்க வேண்டும் தங்கள் தியாகங்கள் வீண் போகவில்லை என்று பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக மூன்றாவது அவர் ஏற்றிய தீபம் அவர் தொடங்கிய இயக்கம் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இயங்கவன் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆவணப்படம் இந்த ஆவணப்படத்தை பார்த்த மூத்த பத்திரிகையாளர்கள் சமூகத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கின்றவர்கள் அனைவரும் இதை பாராட்டியுள்ளார்கள் இந்த ஆவணப்படம் பொறுத்தவரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆவணப்படம் சொன்னால் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லி ஐயோ டாக்குமெண்ட்ரியான்னு கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் இந்த ஆவணப்படத்தை பார்த்த பிறகு அது ஆரம்பித்தேன் தெரியும் முடியலையும் தெரியலைங்க எப்படிங்க நேற்று அமைச்சரோட கேட்டார் செந்தில் பாலாஜி என்ன கேட்டார் செதுக்கியிருக்கீங்க நீங்கள் எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு நான் மனசுலேருந்து வந்ததுங்க அதுன்னு சொன்னேன் ஒரு இதயத்தின் வெளிப்பாடு என்னோட இது மாத்திரம் கிடையாது எங்கள் இயக்க தோழர்கள் எல்லாருடைய ஒரு ஆதங்கம் இத்தனை வருஷம் அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஆவணப்படம் உங்கள் இயக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு இவ்வளோ சிரமத்துக்குள்ளே வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த நீங்கள் வந்து இன்றைக்கி வந்ததுக்கு எனக்கு முதல்ல எங்களுடைய இயக்கம் சார்பாக தலைவர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் வர நிறைய அரிய செய்திகள் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு பல பேருக்கு தெரியாது அந்த செய்திகளை உங்கள் ஊடகங்கள் மூலிமா மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அந்த அதுக்கு நான் உங்கள் தயவுசெய்து இருக்கரம் கூப்பி உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் படத்தை நீங்கள் பாருங்கள் இப்போ சரிங்களா இன்னொரு ரிக்வெஸ்ட்னா யாருமே தயவுசெய்து உங்கள் செல்ஃபோன்லேயோ கேமராலேயோ இதை எடுக்காதீங்க ஏன்னா டிவியில் அடுத்து ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் நாங்களே ஒழுங்கிறப்ப போகிறோம் இப்போ அந்த தியேட்டரில் அந்த நாங்கள் ஒரு திரைப்படம் எடுக்கணும்னா என்னென்ன ஒரு யுக்திகள் கையாளணும் ஆடியோ எஃபெக்ட்ஸ் இருக்குது விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு திரைப்படத்துக்கு என்னென்ன செய்யணும் அதை தான் இதில் செஞ்சுருக்கோம் நாங்கள் அதனால் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பார்க்கும்போது அந்த முழு அந்த அதோடைய அந்த படத்தோட இது நீங்கள் பார்க்க முடியும் அதனால் அடுத்து நாங்கள் டிவிலெலாம் போட போகிறோம் தயவுசெய்து ஆர்வ மிகுதியால் யாருமே செல்ஃபோன்லேயோ இதுலேயோ தயவுசெய்து எடுக்காங்கிற ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் அதனால் நீங்கள் பாருங்கள் படத்தை பாருங்கள் நீங்கள் சரிங்களா வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா இதாவது நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்து மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் அதாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் எஸ்டிபிஐ இருக்கட்டும் நான் ஒரே ஒரு இதான் சொல்கிறேன் நான் இதே என்ன நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இதெல்லாம் வந்து அப்படி நீங்கள் விசாரிக்கிறீங்க கடந்த கால சில இதெல்லாம் இருக்குது நாங்கள் எதிர்காலத்தை நினச்சி நாங்கள் தேசிய பாதுகாப்பு நினச்சி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போது மற்ற இயக்கங்கள் இதே மாதிரி மதசார்பற்ற மதம் சம்பந்த சில ரைட் விங் ஆகும் வலதுசாரி இயக்கங்கள் இருக்காங்க அதை பிஜேபியோட தொடர்புடைய சில இயக்கங்கள் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல் பிஹெச்பி போன்ற இயக்கங்கள் இருக்காங்க அவங்க வடநாட்டில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கலவர சம்பவங்கள் அவங்களால் நடந்திருக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு கடந்த காலங்களில் அப்போ அந்த அமைப்புகளுக்கு ஏன் நீங்கள் விசாரணை வைக்கிறது இல்லை அந்த அமைப்புகளுக்கு ஏன் நீங்கள் என்ன நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்க என்னுடைய கேள்வி அப்படி நீங்கள் விசாரணை எல்லாருக்கும் சமாதானம் இருக்கணும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சார்பை மாதிரி இருக்கக்கூடாது அதுவும் இப்போ இந்த இதை விசாரணைன்னு சொல்லி ஆரம்பித்ததுக்கப்புறம் நாடு முழுவதும் தமிழ்நாடு முக்கியமாக குங்கு பகுதியில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வீச்சு படலங்கள் நடந்திருக்கு இதில் சில பேர் விஷமிகள் பொறுத்த வரைக்கும் இன்னார் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு அவதூறு செய்தியை கிளப்பியிருக்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்லணும்னா அப்போ இந்த நோக்கம் என்ன இன்றைக்கி அண்ணன் தம்பிங்களாக இருக்கிற
இந்து முஸ்லீம் மத்தியில் ஒரு ஒரு வேற்றுமை உருவாக்கி இதில் வந்து தங்களுடைய வாக்கு வங்கியை நிரப்பணும்னு நினச்சிட்டு சில சக்திகள் இங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம பலியாயிடக்கூடாது. யாராக இருந்தாலும் இந்து சகோதரர்கள் இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தாலும் இதுக்கு நம்ம பலியாயிடக்கூடாது. அதனால் வந்து நான் என்ன சொல்லணும்னா, அதே நேரத்தில் அப்படி வன்முறை சம்பவங்கள் ஈடுபடுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அது எந்த இயக்கத்தினர் எந்த சமுதாயத்தினர் இருந்தாலும் சரி, அவங்க நடவடிக்கை எடுங்க. இரும்பு கரம் கொண்டு அவங்க அதை ஒடுக்குங்கள் தான் என்னுடைய இது. சரிங்க சரி. அதாவது இன்னைக்கு அரசியல் பொது வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் அரசியலுக்கு வந்து 3 வருஷம் அந்த கருத்தை சொல்கிறேன். நான் ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள், குடிதண்ணீர், சாலை போக்குவரத்து, நீங்கள் அவங்களுக்கு மருத்துவ வசதி, கல்வி, இதுதான் அரசியலில் இருக்கவங்க செய்யணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக, இதுதான் கடமை. ஆனால் மக்களை திசை திருப்பதற்காண்டி இந்த மதத்தை வச்சு ஜாதியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பல இயக்கங்கள் இன்னும் செயல்பட்டுருக்குறாங்க. நான் அதனால் வந்து என்னுடைய கருத்துப்படி எந்த அரசியல்வாதி இருந்தாலும் நீங்கள் ஜாதி மதத்தை பற்றி பேசாதீங்க. உங்கள் ஊரில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அடிப்படை வசதிகளில் இத்தனை ஜனங்க இருக்காங்க, அதை பற்றி பேசுங்க. அதை வச்சு நீங்கள் சண்டை போடுங்க, நம்ம சண்டை போடுவோம், கருத்து பரிமாற்றம் நடக்கட்டும். ஆனால் ஜாதி மதத்தை வச்சு இது பண்ணால் ஜனங்கள் இதில் வந்து முழிச்சுக்கணும். ஏன் அதை பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு, இதுதான் என்னுடைய பதில். அது அதாவது அவர் வந்து என்னென்னா, அவருடைய செய்தி என்னென்னா, இந்த மாதிரி வந்து தமிழக அரசாங்கம் அரசு பேருந்துகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மாநகரங்களை நகரங்களில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த வசதி கொடுத்துருக்காங்க, அதுதான் செய்தி. ஆனால் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி சொன்ன தவறாக புரியப்பட்டிருக்கு. அது அதுதான் என்னுடைய கருத்து. அது சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா வேணால் தவறாக, ஆனால் செய்தி அவர் சொன்ன வந்து அதுதான். அதாவது அவதூறு அண்ணாமலை அவர்கள் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலோட நீங்கள் சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுதுன்னு சொல்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதே ஒரு அவர் ஒரு 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 விஷயம் நமக்கு புரியுது. அப்போது இந்த மாதிரி ஒரு மதம் சம்மந்தப்பட்ட இன்றைக்கி கலவரங்கள், பிரச்சனைகள் வரும்போது, அப்போ அந்த தேர்தலில் வரும்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் நோக்கம் என்னங்கிறது ஊடக நண்பர்கள் உங்களுக்கு நான் விட்டுறேன். நான் அவர் ஒரு ஓய்வு ஒரு ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, படிக்காத நபர் கிடையாது, நல்ல சிறப்பான முறையில் படிச்சிருக்கிறாரு. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அப்படி ஒரு படித்த நபர் இப்படி செயல்படுறது, இப்படி பேசுறது ஒரு மிகவும் கேவலமானது. அதான் நான் சொல்லுவேன் நான். ஓகே.